நிதிநிலை அறிக்கை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நிதிநிலை ஆதாரம் இல்லை என்றாலும் கடந்த காலங்களில் நிதிநிலை மிகவும் மோசமாகப்பட்ட நிலையிலும் இன்றைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் நிதித்துறை அமைச்சர் அவர்கள் மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஆளுநர் உரையாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி இப்படி போன்ற வரலாற்று சிறப்புமிக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். நிதிநிலை இல்லை என்றாலும் நிதிநிலையை பெருக்குவதற்கான ஆதாரங்களை திரட்டி அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பது எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியுது. ஒரு காலத்திலே மக்கள் எல்லாம் விளிம்பு நிலை மக்கள், குறிப்பாக எதை எட்ட முடியாததோ அதையெல்லாம் எட்ட வைத்த சமூக நீதி தலைவர்கள் தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று மாற்றுத்திறனாளிகள் கடற்கரையிலே தனியாக ஒரு பாதை அமைத்து அவர்களும் கடலில் உள்ள தண்ணீரை தொடலாம் என்ற தொடுவானம் முதல் இன்று அழகாக அமைத்திருப்பதை தமிழக அரசை காங்கிரஸ் பேரியக்கம் பாராட்டுகிறது. உண்மையிலே இந்த ஆளுநர் உரை என்பது தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரை, பாராட்டத்தக்கது, சிறப்பானது. நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அதற்கேற்றால் போல் மக்களுக்கு தேவையான அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் ஏற்கனவே சொன்னேன், தமிழக அரசு தயாரித்து கொடுத்ததை படித்திருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை ஜெய் ஹிந்த் என்றதை சேர்த்திருக்கிறார். இல்ல, ஜெய் ஹிந்த் என்று சொல்வதை வரவேற்கிறோம். என்னன்னா, செண்பகராமன் கண்டுபிடித்த வார்த்தை தான் ஜெய் ஹிந்த். தமிழகத்தை சார்ந்த, குறிப்பாக நாகர்கோவிலை சார்ந்த நம்முடைய தமிழர், சுதந்திர போராட்ட வீரர் செண்பகராமன் அவர்கள் கொடுத்த வார்த்தை தான் ஜெய் ஹிந்த். தமிழர்களால் உருவாக்கப்பட்ட வார்த்தை ஜெய் ஹிந்த், அதை நாங்கள் வரவேற்கிறோம். இல்ல, ஆளுநர் சொன்னதை ஜெய் ஹிந்த் சொல்றதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. மக்கள் எப்பொழுதும் கோ பேக் மோடி என்று தான் சொல்லுவார்கள். இது அரசு மருத்துவ கல்லூரியை கொடுத்திருக்கிறது ஒன்றிய அரசு மாநில அரசிற்கு. இது அரசு விழா. அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். குறிப்பாக வேளாண்மை திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்தது, திரும்ப பெற்றது, 700க்கு மேற்பட்ட உயிர் பலி ஏற்பட்டது. இதற்கெல்லாம் மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மக்கள் தெளிவாக கோ பேக் மோடி என்று இன்று வரை உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே தொடர்ந்து 7.5 வருடங்களாக தமிழகத்திற்கு வஞ்சனை செய்து கொண்டிருப்பதுதான் பிஜேபியிடம் மோடி ஆட்சி.